அனைவருக்கும் வணக்கம். ஊடகங்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டம் தன் கடமையை செய்யும். எதையுமே தவறவிடலை, எல்லாமே சட்டப்படி நடக்கும். குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது எப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அது காவல்துறை வந்து தன்னுடைய கடமையை நிச்சயம் நிறைவேற்றிருக்கிறார். நீங்களே மக்கள் பிரதிநிதி பேசுனது தவறுன்னு சொல்றீங்க. அது தவறுக்குண்டான நடவடிக்கை காவல்துறை எடுக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னால் நீங்களே சொல்றீங்களே, ஒரு பொதுவாழ் நிலைக்கு வந்துவிட்டால் அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் அந்த நாகரிகம் தெரியாமல் சில பேர் நடந்துக்கிறாங்க. அதை வந்து சட்டம் அதுக்கு தகுந்த கடமையை செய்யும். இரண்டு இடைத்தேர்தல் நடைபெற்ற திருவாரூர் இரண்டு இடைத்தேர்தல் இருக்குது. அது தேர்தல் கமிஷன் தான் தேர்தல் அறிவிக்கும். அதெல்லாம் தவறு, அதெல்லாம் தவறான கருத்து. மதுரையில் இருக்கிறீங்க, உங்களை கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்களை திருப்பி கேட்குறீங்களே, மதுரையில் இருக்கிறீங்க நீங்கள், மதுரையில் இருக்கிற நிருபர்கள் ஊடக நண்பர்கள் எங்களுடைய மாண்பு இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு பல்வேறு சாதனைகள் செஞ்சிருக்குது. நமக்கு அம்மாவுடைய புகழ் மக்களிடத்தில் நினைத்து நிற்கின்றது. அம்மா செய்த சாதனைகள் மக்களிடத்தில் ஏற்கனவே சென்றடைந்திருக்கிறது. இன்னும் புதிய திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். நமக்கு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மா விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பொதுமக்களது நல்ல வரவேற்புகின்றது. அவை நிச்சயம் திருப்பரம் மன்றத்திலும் திருவாரூரில் கழகம் வெற்றிகள் எய்ம்ஸ் மருத்துவமனை முறைப்படி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது விரைவில் அதற்குண்டான நடவடிக்கை அரசு எடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்கான நடவடிக்கை அனைத்தும் அரசு எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. ஆமாம், எதிர்கட்சி மறந்துடுவாங்களே, அதனால சொல்லிட்டு இருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டு அவர்கள் மீது தான் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு தான் அது, திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் கலைக்கப்பட்டது. அது உலகமே தெரியும், நிறுவனமும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க. எங்கள் மேலே சொல்கிறது மட்டும் தான் திருப்பி திருப்பி எடுத்துக்கிறீங்க. இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும். இது மத்திய அரசு, இது மத்திய அரசுடைய கீழ் வருது. பெட்ரோல் டீசல் வந்து மத்திய அரசின் கீழ் வருது. மாநில அரசு இல்லை, மத்திய அரசு தான் அதை குறைக்கணும். நாங்களும் வந்து வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதிகமாக டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் ஏறிட்டே போகிறதுனால விலைவாசி உயரும். அதனால மத்திய அரசு இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம். இப்படியெல்லாம் கேட்டால் அடுத்த